ஓகே ஐம் சாரி ஐம் சாரி தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் கோவத்துல சொல்லிட்டேன் மன்னிச்சிரு 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 நீ முழுங்கு நீ நீ சொன்ன வார்த்தைகளை முழுங்கு ஓகே ஐம் சாரி தெரியாம சொல்லிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சந்தவன் கிட்ஸ் நான் இன்னைக்கு டாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில இறந்து போன ஸ்ரீமதி ஓட தாயாருக்கும் குடும்பத்தினருக்கும் என்னோட ஆழ்ந்த இரக்கங்களை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் இரண்டு நாளா நான் வந்து உங்க மீடியால உங்களோட அங்க நடந்துட்டு இருக்க சம்பவத்தெல்லாம் பாக்குறேன் ஒரு தாயா உங்க மனசு எப்படி கொந்தளிக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்க குழந்தைக்கு சாந்தி கொடுக்கறதுக்கும் நீங்க இந்த கஷ்ட காலத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கும் அந்த கடவுள் உறுதுணையாக இருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் ஒரு குரல் இருக்கு இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா எத்தனையோ இனிமையான சொற்கள் இருக்கும் போது இந்த கடினமான சொற்கள் யூஸ் பண்ணினோம்னா எப்படி வந்து பழம் இருக்கும் போது காய சாப்பிடுறோமோ அதே மாதிரி இனிய சொற்கள் இருக்கும் போது கடுமையான சொற்கள் உபயோகிக்கிறதுக்கு சமானம் சில பேர் வந்து கோபத்துல சொல்றாங்க சில பேர் அவசரத்துல சொல்றாங்க சில பேர் ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சே சொல்றாங்க நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன் அதுக்கப்புறம் 3 இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறேன் கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க ஒரு ஃபியூ கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சேர்ந்து வந்து ஒரு கேம்ப்க்கு போறாங்க கேம்ப்ல ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்றாங்க நைட் கேம்ப்ல வந்து கேம்ப் இன்சார்ஜ் கேக்குறாரு என்னமா பசங்களா அவங்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லா போச்சா அப்படின்னு ஒரு பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிடுறான் உடனே அவர் கேக்குறாரு ஏமா அழுவுற அப்படின்னு கேக்குறாரு உடனே அவர் சொல்றா பக்கத்து கேம்ப்ல இருக்க ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து தப்பா பேசிட்டா அதே என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்றான் உடனே கேம்ப் இன்சார்ஜ் என்ன பண்றாரு அந்த பக்கத்து கேம்ப்ல இருக்க பொண்ணு கூப்பிட்டு ஏமா இவளை பத்தி தப்பா பேசினியா அப்படின்னு உடனே அவ என்ன சொல்றா இல்ல கோவத்தை சொல்லிட்டேன் இல்ல டக்குன்னு சொல்லிட்டேன் இல்ல தெரியாம சொல்லிட்டேன் சாரி 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 அப்படிங்கிற அப்ப அவர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல நடந்திருக்கோம் இல்லையா ஒண்ணு நம்ம யாரையாவது தெரியாம திட்டோம் இல்ல நம்மள யாராவது தெரியாம திட்டாங்க உடனே நம்ம என்ன சொல்லுவோம் சாரி மன்னிச்சிரு மறந்துரு அப்படின்னு சோ நான் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்காக காட்ட போறேன் அந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் பாத்துட்டு நீங்க சொல்லுங்க எக்ஸாம்பிள் 1 அந்த சார் என்ன பண்ணினார்னா டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டாரு ஒரு ஒரு பேப்பர்ல டூத் பேஸ்ட் போடுறாரு சோ இந்த இது வந்து வாய் இது ஆக்சிடென்டலா சிந்திய வார்த்தைகள் இப்ப வந்து இந்த டூத் பேஸ்ட் வந்து என்ன சொல்லுது சாரி கேக்குது தெரியாம சொல்லிட்டேன் சாரின்னு நீ முழுங்கு நீ நீ சொன்ன வார்த்தைகளை முழுங்கு முழுங்கு நீ சொன்ன வார்த்தையை திரும்ப எடுத்துக்க முடியுமா மெஸ் ஆயிடுச்சு ஆன மெஸ் ஆனது தானே சொன்னது சொன்னது தானே இதுதான் உண்மை சிந்திய வார்த்தைகளை நம்மளால திரும்ப எடுக்கவே முடியாது சரிங்க இது வந்து சொல்றவங்களோட தரப்பு கேக்குறவங்க தரப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பாக்கணும் இல்லையா இதுதான் கேக்குறவங்க தரப்பு இது கிட்ட நான் வந்து கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ண போறேன் ஏய் அறிவே இல்ல நொறுங்குது இதயம் நொறுங்குது ஏய் என்ன கலர் நீ என்ன ஒண்ணு வளர்த்தாங்க மறுபடியும் நொறுங்குது எல்லாம் எங்க உருப்பிட போற நொறுங்குது இதெல்லாம் ஒரு பொழப்பா நொறுங்குது ஓகே ஐம் சாரி ஐம் சாரி தெரியாம சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் கோவத்துல சொல்லிட்டேன் மன்னிச்சிரு 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 கசங்கன இதயம் கசங்கனதுதான் இத மறுபடியும் உங்களால சரி பண்ண முடியுமா நீங்க சொன்ன வார்த்தைகளோட சுவடு மனசுல இருக்கதான் செய்யும் இத சரி பண்ண முடியுமா இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் 3 இதுதான் இதயம் அறிவே இல்லையா ஓ இப்படியா இருப்ப நீனு நொறுங்கிடுச்சு ஓகே ஐம் சாரி தெரியாம சொல்லிட்டேன் சாரி தெரியாம சொல்லிட்டேன் ஒட்டிக்குமா ஒட்டிக்குமா உடஞ்ச இதயம் ஒட்டிக்குமா உடஞ்ச மனசு ஒட்டிக்குமா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சே சொல்வாங்க ஒருத்தவங்களை காயப்படுத்தணுங்கிற இன்டென்ஷனோடயே சொல்வாங்க இப்ப நான் வந்து ஏன் உனக்கு அறிவில்லையா அப்படின்னு கேட்டா நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி நான் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கறதோட வெளிப்பாட்டு தான் பேசுற ஒரு வார்த்தையும் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸோட வெளிப்பாடுதான் அத பேசும்போது யோசிச்சு பேசணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க எனக்கு இதே பழக்கமா ஆயிடுச்சுங்க என்ன நினைக்கிறேனோ சொல்லிடுவேன் கோபத்துல சொல்லிடுவேன் அப்புறம் சாரி கேப்பேன் இப்ப நான் இந்த மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது சோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா திங்க் திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் திங்க் அப்படிங்கறது வந்து ஒரு அப்ரிவேஷன் டி வந்து ட்ரூ ஹெச் வந்து ஹெல்ப்ஃபுல் ஐ வந்து இன்ஸ்பைரிங் என் வந்து நெசசரி கே வந்து கைண்ட் நீங்க ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டி இது ட்ரூவா இது நம்ம பேசுறது கரெக்டா இல்ல சும்மா பேசுறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க சொல்றாங்க இது ஹெச் ஹெல்ப்ஃபுல்லா இது நம்ம சொல்றதுனால மத்தவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பேச சொல்றாங்க ஐ நம்ம சொல்ற விஷயம் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணுமா இல்ல அவங்களை வந்து டிப்ரெஸ் பண்ணுமா
அமேசிங்கான திங்ஸா இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்னா சொல்லுங்க, இல்லன்னா சொல்லாதீங்க. என் இது நெசசரியா, இப்ப நம்ம இந்த இடத்துல சொல்றது தேவைதானா, அவசியம் தானா, இல்லன்னா சொல்லாதீங்க. அடுத்தது கே, நம்ம சொல்ற விஷயம் அன்பான விஷயமா, அடுத்தவங்களை காயப்படுத்த போதுன்னா அப்ப மறுபடியும் யோசிங்க, இது தேவையான. இது எதுவுமே இல்லைன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க. சோ திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். நம்ம இத பத்தி நிறைய கேட்டிருப்போம், பட் நம்ம விஷுவலா பார்க்கும்போது நமக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.